அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கறது இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப உன்னதமான நாள். யாராருக்கெல்லாம் மன கிளேசம் மன குழப்பம் எதுலையும் இருந்துட்டு இருக்கோ, நீங்கள் என்ன நட்சத்திரம் லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்துட்டு வந்துட்டு 10 நிமிஷம் அந்த ஆக்னேயின்னு சொல்லக்கூடிய இரு புருவ மத்தியில் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை செலுத்தி உங்களோட உள்ளில் இருக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் மட்டும் நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு தெரியாது இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு, கண்டிப்பாக அது கிரகங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். இந்த பௌர்ணமி சந்திரன் அவ்வளோ வலிமையானது. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் துணி சதுரமா, அதில் நடுவில் மஞ்சளால் ஒரு ஸ்வஸ்திக் போடுங்க. அந்த துணியோட 4 மூலையிலையும் மஞ்சள் பொட்டுகள் வைங்க. அந்த துணி அந்த ஸ்வஸ்திக் அந்த நடுவில் அது கொஞ்சம் அந்த மஞ்சள், அதனால 2 கையை இப்படி விரித்து வச்சு இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்வஸ்திக் நீங்கள் மஞ்சளில் போட்டுருவீங்க. 4 பக்கம் மஞ்சளை தொட்டுறீங்க. அந்த நடுவில் 9 ஏலக்காய்கள், 9 கிரகங்களுக்கும் 9 ஏலக்காயும் 1 பச்சைக்கற்பூரம், நாட்டு மருந்து கடையில் இப்போ மளிகை கடையில் எல்லாமே கிடைக்குது, அதை வச்சு நல்லா சுருட்டி ஒரு முடிப்பு போட்டு சந்திரனுக்கு முன்னாடி காமிச்சிட்டு திரும்ப கொண்டு உங்களோட பூஜை அறையிலையும் வச்சுட்டு அதை கொண்டு போய் உங்களோட வீட்டு முகப்பு அந்த என்ட்ரன்ஸ் அதனுடைய உள்பக்கம், நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அது போல் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. அடுத்த பௌர்ணமி வரையிலும் உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு வைபை தரும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு மனுஷனும் கர்மாக்களால் தான் அவனோட செயல் முன்வினை, முன்ஜென்ம கர்மாக்களால் தான் ஒவ்வொரு ஜென்மாவும் நம்ம அதை கொண்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு கெட்ட கர்மா இன்றைக்கி நடக்கணும்னு இருக்குது, அதாவது உங்களோட துணை நீங்கள் தப்பு செய்தோ செய்யாமையோ இல்லை உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்கள் நெய்பர் உறவுக்காரங்க புரிஞ்சோ புரியாமலோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு திட்டு வாங்கணும் அடுத்தவங்கக்கிட்டன் இருக்குது, கண்டிப்பாக அவங்க அதை புரிஞ்சுக்கிறது போல் இந்த கிரகங்கள் செய்யும். அதே போல் தான் இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடையில் போய் ஒரு திங்ஸ் வாங்குறீங்க, அதை கையை வச்சுட்டீங்க அந்த திங்ஸ் மேலே, கண்டிப்பாக அதை உடனே அந்த கிரகங்கள் அதை உடனே திருப்பி விட்டுட்டு அதை இன்னொன்று எடுக்கிறது போல், அந்தளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட, ஏன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தொட்டது வந்து ஒரு சரியில்லாத பொருளாக இருக்கிறது போல, இது போல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுலேருந்து நிலம் வாங்குறதுலேருந்து உங்கள் குழந்தைகளுக்கு வரன் பார்க்குறதுலேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எல்லாமே மனம் சார்ந்தது. இதுக்கு ரொம்ப இந்த பௌர்ணமி சந்திரனை நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும். எந்தெந்த வகையில் நீங்கள் அதை பாசிட்டிவாக அன்னைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ, அதனால தான் நிறைய விஷயங்கள் பண்ண தேவையில்லை. மனசுக்கு 10 நிமிட தியானமும், பொருளாதாரம் மேம்படுறதுக்கு, வீட்டில் சுபிட்சம் நிலவரத்துக்கு இந்த ஏலக்காய் மூட்டை என்ட்ரன்ஸ் நலகாலில் கட்டுறது, கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பிக்கையோடு 21 மாதங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு உன்னத நிலை கிடைக்கிறத மனசுலையும் பொருளாதாரத்துலையும் கிடைக்கிறத உணர முடியும். நான் கிட்டத்தட்ட இதை ஒரு 2010ஆம் வருடத்துலேருந்து நான் இதை வச்சிட்ருக்கேன். அதே போல் நான் அருணா சமையலறை அப்படிங்கிற ஒரு புது சேனல் தொடங்கியிருக்கேன். நம்ம இந்த அருணாராஜா சடுக்கலையில் கதம்பமாக எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை அஸ்ட்ராலஜிலேருந்து கனவு பலன்லேருந்து வாழ்க்கைக்கான அந்த பதிவுகள்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த அருணா சமையலறைன்னு நான் இதில் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த புது சேனலில். ஏன்னா நான் அதை உணவுகளை மட்டுமே தராமல் அதுக்கான மருத்துவ பலன்களையும் சொல்லி நான் அந்த உணவுகளை கொஞ்சம் பெக்குலியராக நான் கொஞ்சம் மெனக்கெட்டு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பதிவை பார்த்த உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்னோடய ஃபாலோயர்ஸுங்கிற எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. பௌர்ணமி நாளில் வாங்கக்கூடிய பொருட்களை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், உங்களால் முடிஞ்சதை பௌர்ணமி நாளில் வாங்குங்க.